ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு வழிகாட்டிய தேவன், வழிகாட்டுகிற ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் நமக்காக பிரசன்னமாக இருக்கிறார். மார்ச் மாதம் 6ஆம் தேதி மத்தேயு நற்செய்தி 6:1-6 மற்றும் 16-18 உள்ள இறைவார்த்தையிலே, அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணகத்தந்திடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவிடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்தைகளில் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்போது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இருவரும் வேண்டுகிற பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களில் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டால் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனை வேண்டுகிற பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாக இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கிற பொழுது உங்கள் தலையில எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்போது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கேற்ற கைமாறு அளிப்பார். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய், கலங்காதே என்றும் கலங்காதே மனிதனே. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலம் இறை அருளின் காலம், தவக்காலம் மன்னிப்பின் காலம், தவக்காலம் மனவருந்தி மனமாறி புதிய வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கக்கூடிய காலம்.
அப்பா நான் தவறு செய்தேன், வானகத்திற்கு எதிராக உமக்கு எதிராக குற்றம் செய்தேன் என்று கூறிய அந்த ஊதாரிய மகனை போல மனம் திரும்பி கடவுள வரக்கூடிய ஒரு புனிதமான காலம்தான் இந்த தவக்காலம். இறைவனுடைய அளவிடாத அன்பை சுவைத்து பார்க்க இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு புனிதமான காலம். நோன்பிருந்து ஜெபம் செய்து தர்மம் செய்து இறைவனுடைய இரக்கத்தை பெற கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம்தான் இந்த தவக்காலம். அன்புக்குரியவர்களே, காலங்களை நம் இயற்கையின் மாதலுக்கு ஏற்ப வசந்த காலம், கோடை காலம், மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம் என்று பிரிக்கின்றோம். தவக்காலமானது இலையுதிர் காலம் முடிந்து புதிய இளமையுடன் துளிர்க்கும் வசந்த காலத்திலே வருகிறது. நம்முடைய ஆன்மீக பயணத்திலே பழையன உதிர்ந்து பழைய பாவ நாட்டங்கள் பாவ பழக்கங்கள் உதிர்ந்து புத்துயிர் துளிர்க்கக்கூடிய ஆன்மீக வசந்த காலம்தான் இந்த தவக்காலம். ஏன் திருநெற்று புதன், இதற்காக சாம்பல். சாம்பல் வெறுமையின் அடையாளம். இந்த சாம்பல் ஒன்றுமில்லாமையின் அடையாளம். ஒன்றுமில்லாமல் சுற்றித் திரியும் மனிதனுக்கு அவனுடைய நிலைமையை சுட்டி காட்டி அவனிலே அடக்கத்தையும் தாழ்ச்சியும் கொண்டு வருகிறது இந்த நாள். சாம்பல் துக்கத்தின் அடையாளமாகவும் மன மாற்றத்தின் அடையாளமாக இருக்கிறது. தாமார் மார்தோக்காய் தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்த தங்கள் மீது சாம்பலை தூவிக்கொண்டார்கள் என்று விவிலத்திலே நாம் வாசிக்கின்றோம். நினைவு நகர மக்கள் மனமாற்றத்தின் அடையாளமாக சாம்பலிலே அமர்கின்றார்கள். மனமாற்றம் என்ற சொல் மெட்டனோயா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. மெட்டனோயா என்றால் திரும்பி வருதல். கடவுளிடம் நாம் திரும்பி வரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். எனவே இந்த நாளிலே நெற்றிலே சாம்பல் பூசுகிறோம், திருநூறு அணிகின்றோம். எதற்காக? இரண்டு காரணங்களுக்காக நாம் இதை செய்கிறோம். முதலாவதாக, அருட்பணியாளர் நம்முடைய நெற்றியிலே சாம்பலை பூசுகிற பொழுது மனமாறி நற்செய்தி நம்புகள் என்று சொல்கிறார். சாம்பல் மனித வாழ்வின் நிலையாத்தன்மையை குறிக்கிறது. இதைத்தான் தொடக்க நூல் புத்தகம் 3:17-19 இறைவாத்திலே, நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஆண்டவராகிய கடவுள் பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த வாழ்வு நமக்கு நிரந்தரம் அல்ல. உலகம் அழியக்கூடியது, ஆன்மா அழியாது என்பதை நினைவுபடுத்துவதாக சாம்பல் நம் மீது பூசப்படுகிறது. 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விபூதி புதனிலிருந்து பெரிய வெள்ளி வரை ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து கணக்கிட்டால் 40 நாட்கள். ஒவ்வொரு ஞாயிறும் ஆண்டவருடைய உயிர்ப்பு ஞாயிறு என்பதால் ஞாயிறு இந்த தவக்காலத்திலே கணக்கிடப்படுவதில்லை. இந்த 40 நாட்களின் பின்னணியை நான் பார்க்கிற பொழுது, நம்மை இறைவனுக்கு அருகிலே கொண்டு வர கொடுக்கப்பட்ட காலம் இந்த 40 நாள். நம் பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் மனம் திருந்த வேண்டும். வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது பாவசங்கத்திலும் செய்ய வேண்டும். அதிகமான நேரம் ஜெபத்திலும் தவத்திலும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாதவர்களோடு நாம் பகிர்ந்து வாழ வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும். இதைத்தான் பவுலடிகளார் சொல்கிறார், அவருடைய இறப்பிலே பங்கு கொள்ளின்றால் அன்றி அவருடைய உயிர்ப்பிலே பங்கு கொள்ள முடியாது. எனவே இந்த 40 நாட்களையும் பயனுள்ள முறையிலே வாழக்கூடிய அருளையும் ஆசனையும் கேட்போம். இனி அன்புக்குரியவர்களே, தவக்காலம் இறைவன் தந்திருக்கிற ஒரு பெரிய கொடை என்பதை உணர்ந்து நாம் வாழ முயற்சிப்போம். இன்று +1 மாணவர் மாணவிகள் இந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். ஒரு சரியான தெளிவு கூட இல்லாம ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கலாம். பெற்றோர்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று ஒரு சில கேள்விக்குறிகளோடு 10ஆம் வகுப்பு முடித்த அந்த நாள் முதல் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வை பற்றி ஒரு கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் நம்முடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்தணும். அவள் மனசில் இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தை தீர்க்கணும். நம்முடைய பிள்ளைகள் இந்த +1 இந்த தேர்வுகளை இன்னும் சீரியஸாக எடுத்து நல்ல முறையில் படித்து நல்ல மார்க் வாங்கணும், நல்ல மதிப்பெண் வாங்கணும்.
தங்களுடைய மனசில் இருக்கிற இந்த பயத்தை ஆண்டவர் போக்கணும். சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். கடந்த ஆண்டிலே 10 அரசு பொறுத்து எழுதிய அந்த நாட்களில் இறைவன் நம்முடைய பிள்ளைகளை கரப்பிடித்து வழி நடத்தி இருக்கிறார். நல்ல மதிப்பிள்ளை கொடுத்திருக்கிறார். நாம அட்மிஷனுக்காக பல பள்ளிகளுக்கு சென்ற பொழுது நம் நினைச்ச பள்ளியை நம் நினைச்ச அந்த குரூப் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இது இந்த ஆண்டிலும் வரக்கூடிய ஆண்டிலும் நம்முடைய பிள்ளைகளை அபரிமிதமாக ஆசீர்வதிக்க இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நன்றி சொல்வோம். பிளஸ் ஒன் தேர்வை வருடம் முழுவதும் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். பல செய்திகளை புரிந்திருக்கிறீர்கள். பகுத்து பார்க்கும் ஆற்றலை கொண்டு உணரும் ஆற்றலையும் பெற்றிருக்கிறீர்கள். இவற்றை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பே இந்த தேர்வுகள். பிளஸ் ஒன் மாணவ செல்வங்களாகிய நமக்கு இந்த தேர்வு நினைச்சாலே, போன வருஷம் இந்த பொது தேர்வை நான் எழுதினேன், மறுபடியும் இன்னொரு பொது தேர்வா என்ற ஒரு டென்ஷனோட கூட இந்த தேர்வை நீங்கள் எழுதலாம். நீங்கள் இந்த பொது தேர்வை 10 ஏற்கனவே நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். இருந்தாலும் இன்னும் நல்ல முறையில் இந்த தேர்வு எழுத ஒரு சில குறிப்புகளை இதோ நான் உங்களுக்கு தருகிறேன். வேகமாக எழுதினாலும் தெளிவாக இந்த தேர்வை எழுதுங்கள். முதலிலே மிகவும் நன்றாக தெரிந்த அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் எழுதுங்கள். நீங்கள் ஏனென்றால் விடைத்தாள் திருத்தக்கூடிய ஆசிரியருக்கு அப்போதுதான் உங்களை பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான வினா எண் போட்டு பின்பு அந்த விடை எழுதுங்கள். பதில் எழுதி கொண்டு வரும்போது பாதியிலே ஞாபக மருந்து ஏற்பட்டால் அதற்குரிய இடத்தை விட்டுவிட்டு மேலே தொடருங்கள். யோசிப்பதிலே அதிக நேரம் நீங்கள் சென்று விட்டால் நன்றாக தெரிந்த அந்த விடை எழுத நமக்கு நேரம் கிடைக்காமல் போய்விடும். எல்லாவற்றையும் எழுதிய பிறகு மீண்டும் விட்டுவிட்டு அந்த வினாவுக்குரிய விடையை எழுத முயற்சி செய்யுங்கள். சிறு நேர இடைவெளிக்கு பிறகு நினைவு கூர்ந்தால் அந்த வினாவுக்கான பதிலை அந்த பதில் நினைவிலே வர வாய்ப்பு இருக்கிறது. விடையிலே முக்கியமான அந்த வரிகளை வார்த்தைகளை பென்சிலாலோ அல்லது பேனாவாலோ அடிக்கோடிட்டு அதை நீங்கள் காட்டுங்கள். இது திருத்தருடைய கண்ணை ஈர்த்து மதிப்பெண் அதிகமாக கிடைக்க நமக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு தெரியாத வினா ஏதாவது இருந்தால் அதை விட்டுவிடாமல் அதற்கு தொடர்புடைய பதிலை எழுத முயற்சி செய்யுங்கள். நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தெரியலன்னு அந்த அந்த கேள்வி அப்படியே விட்டுவிடுவது மிகவும் வாடிக்கையான ஒன்று. ஏனென்றால் நீங்கள் எழுதிய அளவுக்கு திருத்தக்கூடிய ஆசிரியர் மதிப்பெண்ணிட வாய்ப்பு இருக்கிறது. இதை கடைசியாக எடுத்து நீங்கள் எழுதுங்கள். ஒவ்வொரு விடையிலும் அதற்கு அளவு குறியீடுகள் இருந்தால் தவறாமல் எழுதுங்கள். இறுதி மணி அடித்தவுடனே எல்லா விடைத்தாள்களையும் முறையாக தொகுத்து கட்டி பிறகு ஏதானும் எழுத முடிந்தால் எழுதி முடியுங்கள். ஏனென்றால் சிலர் கடைசி நேரம் வரைக்கும் கடைசி நிமிடம் வரைக்கும் எழுதிவிட்டு அவசர அவசரமாக எழுதிவிட்டு சரியாக வரிசைப்படுத்தாமல் இந்த விடைத்தாள்களை கட்டிவிட வாய்ப்பு இருக்கிறது. இதனால் அந்த மதிப்பெண் குறையும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அன்பார்ந்த பிளஸ் ஒன் தேர்வை ஆரம்பிக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, இந்த அரசு பொது தேர்வு எழுதி முடித்தவுடனே இந்த தேர்வை பற்றி உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் இதை நீங்கள் விவாதம் செய்ய தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் எழுதியது எழுதியது தான், அதை யாரும் மாற்ற முடியாது. வீண் மன உளைச்சல் ஏற்பட்டு அடுத்த தேர்வுக்கு தயார் செய்யக்கூடிய அந்த நல்ல மனநிலையை அது பாதித்துவிடும். இனி அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, எக்ஸாம் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் சொன்ன அந்த ஒரு சில வழிமுறைகளை 3 ஒவ்வொரு நாள் மறக்காமல் செய்யுங்க. இந்த குறிப்புகளை இந்த தேர்வு நாட்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இந்த தேர்வை நல்ல முறையில் நம்ம எதிர்கொள்ள முடியும். இது இந்த நாளிலே நற்கனை ஆண்டவர் இருக்கிறார். அரசு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்களாக நாம் நற்கனை ஆண்டவரை அழைப்போம். ஆண்டவரை வாங்க, தேர்வு எழுதக்கூடிய அந்த தேர்வு காலுக்கு வாங்க. நீங்கள் என்னுடைய தேர்வு எழுதுங்க, என் கைப்பிடிச்ச தேர்வு எழுதுங்க. நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பயம் எல்லாவற்றையும் இந்த நற்கனி ஆண்டுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கலாமா? பேசணும் நான் உன்னோடு.
என்னோடு பேசணும், என்னோடு உறவாட வருவாயா? ஏ ஏசப்பா, என்னோடு உறவாட வருவாயா? ஆண்டவரே, நீங்க என் கூட வந்தீங்கன்னா, நீங்க என் கூட பேசுனீங்கன்னா, ஆண்டவரே நிச்சயமா இந்த வடம் மட்டுமல்ல அடுத்த வடமும் வரக்கூடிய நாளுக்கு நல்ல ஒரு தீர்வு எழுத முடியும். ஆசுவதிங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, என்னுடைய கரங்களை விட்டீங்க ஆண்டவரே, என் கரை பிடித்து தெளிவுடன இந்த தீர்வு எழுத எனக்கு வழி காட்டுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? படிக்கிற பாடம் எல்லாம் கடினமாயிருக்கிற மனம் இல்லையே உதவிடவாருமே. படிக்கிற பாடமெல்லாம் கடினமாயிருக்குதே, புரிகிற மனமில்லையே உதவிட வாருமே. ஏசப்பா, எனக்கு நீர் இருக்க ஏசப்பா, எனக்கு நீர் இருக்க ஏசப்பா. நீங்க வாங்கப்பா, எருமையா புத்தகம் 33:3 என்னிடம் அன்றாடு உனக்கு நான் சிமி சாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை மறைமொழி உனக்கு நான் விளக்கி கூறுவேன். ஆண்டவர் நீ சொன்ன அந்த வார்த்தைகள் நம்புங்க ஆண்டவரே. வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, இந்த தீர்வு நாட்களில் என்னோடு வழி நடத்துங்க. இந்த தீர்வு நல்ல முறையில் எழுதக்கூடிய அருளையும் ஆசிரியர் தாங்க. இதோ நற்கனை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இதோ ஆசிர்வதிக்க வருகிறார். தலை தாழ்த்தி ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக் கொள்ளலாமா? அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி.